ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். 34 சங்கீதம் 10 வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பெரிய சொத்து என்னவென்றால், அவன் தேவனை தேடக்கூடிய ஒரு அனுபவத்தின் மூலம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம். உன்னுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உனக்கு தருகிறதான பரலோக சந்தோஷமும் சமாதானமும் உனக்கு குறைந்து போகாது. நீ மெய்யாக தேவனை தேடக்கூடியவனாக இருந்தால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடக்கூடியவனாக இருந்தால், அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கையில பரலோக சந்தோஷமும் பரலோக சமாதானமும் ஆளுக செய்யும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை தேடுவாயாக, கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொள்வாயாக, ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நம்பி ஜீவிப்பாயாக, எல்லா பொறுப்புகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு. நீ உன்னுடைய மனதில் குழம்பி கொள்ள வேண்டாம், சமாதானத்தை இழக்க வேண்டாம். கர்த்தரை உண்மையாய் தேடி அவரிடத்துல எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும். ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கண்களை மூடி செவிப்போமாக. அன்பு தகப்பனே, உம்மை உண்மையாய் தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக மாற்றும். அவர்களுக்குள்ள எந்த விதமான தாழ்ச்சியும் உண்டாகக்கூடாது. அவர்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிறதான வார்த்தைக்கு அவர்களை சாட்சியாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதா.